ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான முறையில் டிஃப்ரெண்ட்டான சுவையில் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பொருத்தமான ஒரு சாம்பார் ரெசிபி செய்ய போகிறோம். இது என்ன சாம்பார், இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் செய்ய குக்கர் எடுத்துகிட்டு அதில் மீடியம் சைஸில் ஒரு மாங்காவை தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு 10 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக 1 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, தேவையான அளவு தண்ணி, நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு 4 இல்லைனா 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மாங்காய் நமக்கு நல்லா வெந்து வரணும். நான் இன்றைக்கி 5 விசில் விட்டு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை திறந்து பார்த்துருவோம். பாருங்கள், நம்ம சேர்த்த மாங்காய் நல்லா குழைவாக வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா மசிஞ்சு வர மாதிரி மசிச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா மசிச்சாச்சு. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஆரம்பத்தில் சாம்பார் நமக்கு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும், கொதிச்சு வரும்போது நல்லா திக்காக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருவோம். அடுத்ததாக இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் மல்லி, 5 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து வெடிக்க விட்டுறலாம். கடுகு வெடித்ததும் இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை சேர்த்துக்கலாம். கூடவே 3 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 1 கொத்து, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கி வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் சாம்பார் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தாளிப்பு, இதை அப்படியே சாம்பாரோட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே திரும்பவும் இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். தாளிப்போட சேர்ந்து சாம்பார் நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், 1-2 நிமிஷம் ஆகிடுச்சு, சாம்பார் நல்லா கொதிச்சு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ இதில் பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான முறையில் டிஃப்ரெண்ட்டான சுவையில் மாங்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சாதத்தோடு சேர்த்து சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த மாங்காய் சாம்பார் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.